எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது ஃபெமினிசம்னா என்ன, ஒரு பெண்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், ஒரு பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், இப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்குமே அதான் ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பெண்களும் ஆண்களும் சமம், ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் படைக்கும் போது, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் படைச்சிருக்காங்க, எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு இந்த தன்மை ஆண் தன்மையும், ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுக்கு பெண் தன்மையும் தேவை இந்த இயற்கைக்கு. ஒரு வண்டு வந்து போய் மகரந்த சேர்க்கை பண்ணாதான் அது இயற்கை, புரியுதா உங்களுக்கு? ஒரு வண்டு வரணும், ஏதோ எங்கேயோ இருந்து ஒரு தேனி வரணும், அந்த தேனி வந்து இந்த பூவில் இருந்தோ ஆண் பூ பெண் பூன்னு தனித்தனியாக இருக்கும், இப்போ ரெண்டு பேரும் சேர முடியாது, அதுவாக இயற்கையாக சேர முடியாது. இது இயற்கையாக சேர்க்கறதுக்காக தேனீக்கள் பூச்சிக்கள்னு ஒன்று வரும், அதுகளுக்கு தேவை தேன், புரியுதா? அது சர்வே பண்ணுறதுக்கு தேனியிலேருந்து தேன் எடுக்கணும், பூலேருந்து தேன் எடுக்கணும். அதை எடுக்கும் போது அதில் பின்னாடி இருக்க அந்த சின்ன சின்ன அந்த மாதிரி முடிவுகள் முடிவு மாதிரி இருக்கும், ரோமங்கள் இருக்கும், அந்த ரோமம் தேவையில்லை. அது எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதில் இருக்க மகரந்தத்தை தான் உடம்புல பூசிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இன்னொரு ஆண் பூலேருந்து எடுத்துகிட்டு போய் பெண் பூவை சேர்க்கறது. இங்கே மகரந்த சேர்க்கை நடக்குது, ஒரு கனி காய் இதெல்லாம் உருவாகுது, இதுதான் சைக்கிள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு 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 பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த தேனி போய் இந்த இடத்துல மகரந்த சேர்க்கையை பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பூவை பூஞ்சு உரசி விட்டு சொல்கிறேன், இது ஆர்டிஃபிஷியல், ஓகேவா? ஆனால் இயற்கையாக ஒரு பேட்டர்ன் இருக்குது, மனிதர்கள் இன்வால்வ் ஆகாமல் ஒரு இயற்கை ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த யூனிவர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த ஸ்கிரிப்ட் பண்ணி ஓகே இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் மனித படைப்போம், மனிதனுக்கு ஆண் பெண் அப்படின்ற ஒரு விஷயத்த படைச்சிருக்காங்க. நீ ஆணாக இருக்க, நீ பெண்ணாக இருக்க. ஆதி காலத்தில் என்ன நடந்திருக்கு, மனிதர்கள் காட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய கான்செப்ட் படியே போனாலும் மனிதர்கள் நாகரிகமே இல்லாமல் காட்டுக்குள்ளே வாழ்ந்திருக்கோம். அந்த டைமிங்கில் வலிமையாக இருக்கவே அடுத்தவனுடைய துணைவியை வலுக்கட்டாயமாக எடுத்து அபகரிக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்காம பாருங்கள், ஸ்மார்ட்டாக இருக்க ஒரு கேங்கு, மூளையை பயன்படுத்துகிற ஒரு குரூப் ஒன்று, வலிமையை பயன்படுத்துகிற ஒரு குரூப் ஒன்று, இப்போ எப்படி ரெண்டு டீமாக புரிஞ்சுருக்காங்க, ஆனால் ரெண்டு பேருமே மேலே இருக்க ஒரு டீம் தான். ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட். மூளையை பயன்படுத்துகிறவங்க வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணி வாழ்ந்துட்டுருக்கான். வலிமையை யூஸ் பண்ணுறேன், பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக இருந்து எல்லாரையும் அடிச்சு போச்சு, நான் தான்டா பெரிய இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த ரெண்டு ஆண்களையும் தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருந்தது யார் அப்படின்னா பெண்கள். ஸோ பெண்களுக்கு தேவையானது ஒரு திடகார்த்தமான ஆனா இல்லை ஸ்மார்ட்டான ஆனா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த டைமிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அப்போலாம் ஃபெமினிசம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வேவே பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அந்த டைமிங்கில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதே ஒன்று ஸ்மார்ட்னஸ் கொடுக்கும், இல்லை ஹார்ட்னஸ் கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த டைமிங்கில் யாருமே ஃபெமினிசம் பேசலை. இப்போ மாடர்ன் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துருந்துச்சு. நம்ம தாத்தா பாட்டி மன்னர்கள் காலத்தில் அந்த மாதிரி டைமிங்கில் கூட ரொம்ப அடக்குமுறை இருந்துச்சு, ஒடுக்குமுறை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இருக்கிறது தப்பு, பெண்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்டாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம்.